ஈழத்தில் அன்று என்ன நடந்ததோ அது இன்று காஷ்மீரில் இடம்பெற்று வருகின்றதென நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இயல்பு நிலையை கொண்டுவர வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டெல்லியில் பேரணி ஒன்று இடம்பெற்று வருகிறது. குறித்த பேரணியை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை வலியுறுத்தினார். வலிதாங்கிய மக்கள் தாம் என்றும் தங்களால் தான் பெரிதொரு தேசிய இனத்தின் வலியை உணர முடியும் என்றும் தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு முடிவை எடுக்க வேண்டுமானாலும் காஷ்மீர் மக்களின் முடிவினை கேட்ட பின்பே எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இன்று மக்களின் விருப்பத்தை கேட்காமல் அந்த மாநிலத்தின் ஜனநாயக தலைவர்களை வீட்டுக்காவலில் வைத்துவிட்டு இராணுவத்தினரை குவித்து வைத்து அம்மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என கூறுவது வேடிக்கையானது என்று சீமான் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்தியா என்பது மாநில அரசுகளின் ஒன்றியம் என்பதை ஆட்சியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார்.